நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டால் மட்டும் பார்த்தாதுங்க, அதுக்கான வேலையையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட நம்ம லைஃப்பில் வந்து நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கிறது சிறகு இல்லாமல் பறவை வானத்தில் பறக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாருனா பிகோ சாஃப்ட்வேர் லேப்ஸோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டராக இருக்கக்கூடிய சென்னையை சேர்ந்த சுரேஷ் சேகர் அப்படிங்கிறவர் தான். இவரை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, வாழ்க்கையில் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் மேலே 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 உயர்ந்தவர். இவரு கூட பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிரதர்ஸ் ரெண்டு பேருமே 8th வரையும் தான் படிச்சிருக்காங்க. மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கான வசதிகள் இல்லாததால் ஆனால் இவரை வந்து இவரோட தாத்தா பாட்டி படிக்க வைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஸ்கூலிங்லாம் முடிக்கிறாரு, காலேஜ் போய் சேர்றாரு. ஆனால் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கான வசதி வந்து இவர்கிட்ட ஃபுல்லாக இல்லை. ஏன்னா காலேஜ் ஃபீஸ் வந்து 750 ரூபா சொல்கிறாங்க, இவர் கையில் வந்து 600 ரூபா தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த காலேஜில் பியூனாக வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டு 100 ரூபா வாங்கி எப்படியோ மேனேஜ் பண்ணி கட்டுறாரு. கஷ்டப்பட்டு படிக்கிறாரு. கரெக்டாக காலேஜில் செகண்ட் இயர் தாண்டும் போது இவர் கூட இருந்த தாத்தா பாட்டி வந்து தவறிடுறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ரொம்பவே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாரு. ஒரு நாள் இவர் வெளியில் போயிட்டு வந்து பார்க்குறாரு, இவர் சாப்பிட வச்சிருந்த சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எறும்பாக இருக்குது. சரி, எறும்பை க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு எறும்பு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பசிக்குது இவருக்கு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே ஐடியா இல்லை. உடனே டக்குன்னு எரிஞ்சிட்டு இருந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இருந்த சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்றாரு. அப்போ தான் இவருக்கு வாழ்க்கையில் சாப்பாடோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வருது. இவரோட வாழ்க்கையில் இன்னொரு மறக்க முடியாத விஷயமா என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த நாள் எங்கேயாவது கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு இந்த கல்யாணத்தில் போய் சாப்பிடணும், அடுத்த நாள் இந்த கல்யாணத்தில் போய் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. ஏன்னா நல்ல சாப்பாடு அப்படிங்கிறது அவருக்கு அங்கே மட்டும்தான் கிடைக்குமா? இந்த அளவுக்கு வறுமையோட பிடியில் சிக்கியிருந்த இவர் படிக்கிற வயசுலேயே கண்டிப்பாக வருமானத்துக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ட் டைமாக ஜாபுக்கு போக ட்ரை பண்ணுறாரு. நைட் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மஸ்கிட்டோ காயில் கம்பெனியில் வந்து சேர்றாரு. அதுக்கப்புறமா சர்வீஸ் மேனாக ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவருக்கு கிடச்ச சின்ன சின்ன வேலை எல்லாமே செய்கிறாரு. ரொம்ப நாளாக யோசிச்சு ஒரு நல்லபடியாக இவரோட பேரில் வந்து ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறாரு. க்ரியேட் பண்ண கொஞ்ச நாள்லேயே சென்னையை சேர்ந்த ஒரு கம்பெனி வந்து அவங்களோட கம்பெனி அப்ளிகேஷனில் ஒரு பக் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்குறாங்க. உடனே இவர் எப்படி என்ன காண்டாக்ட் பண்ணீங்க, என்னோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சதுன்னு சொல்லி கேட்கும்போது கூகுள்லேருந்து சர்ச் பண்ணோம் அப்படிதான் கிடச்சதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் வந்து கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லி இவருமே ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இவராகவே சொந்தமாக ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லைஃப்பில் கொஞ்சமாக மேலே வராரு. இவருக்கு கீழே இவர் ட்ரெயின் பண்ண மாதிரி ஒரு 4 பேர் வந்து சேர்றாங்க. அந்த 4 பேருமே கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே இவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு இவரோட கம்பெனியை நல்லபடியாக டெவலப் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத இவர் வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் பக்கமாக டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு லெசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு செய்ய நினைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை பற்றி நினச்சிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் நம்ம வந்து தோல்வியை நோக்கி போகிறதுக்கான ஒரு அடையாளம்னு சொல்லியிருக்காரு. ஸோ நினச்சது மட்டும் இல்லாமல் அதை முடிச்சு காமிச்சிருக்க இவரோட வாழ்க்கை கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக அமையும் சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி மறுபடியும் இன்னொரு ஒரு வீடியோவோட உங்களாம் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் சடப்ப பாய் சொல்லி கிளம்புறது நான் உங்கள் விஜய் தமிழ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். டடா.